பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம அனைவரோட மனதிலையும் தோன்றுவது பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம். அது ஏன் குறிப்பாக பிப்ரவரி 14 காதல் தினத்தை கொண்டாடுறோம் பார்க்கலாம் வாங்க. உலகம் முழுவதும் இருக்க காதலர்கள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக பிப்ரவரி 14 காதலர் தின தன்னைக்கு தன் காதலை வெளிப்படுத்தினா தன் காதல் நிறைவேறும் அப்படின்னு பெரும்பாலும் நம்பப்படுது. இந்த காதலர் தினம் அப்படிங்கிற லூஃபர் காலியா அப்படிங்கிற திருவிழாவை ரோமானியர்கள் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 14 மத்திய இங்கிலாந்துல பறவைகள் மூலமா ஜோடிகளை தேர்வு செய்த ஆங்கிலேய பழமைவாதிகள் இந்த நாளை காதல் தினமா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இருந்தாலும் ரோமானிய அரசர் காலத்துல இந்த காதலர் தினம் தொடங்கியதற்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளாடிஸ் நிம்மே அப்படிங்கிற ரோமானிய அரசர் தன் படையில யாரும் வந்து சேராததுனால தன் மந்திரிகளை அழைச்சி நாடு முழுக்க ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்னன்னா, நம் நாட்டுல இனி யாரும் திருமணம் செய்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனால ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டிருந்த திருமணங்களும் ரத்து செய்யப்படுது. இதை மீறினா கைது செய்யப்பட்டு இருட்டறையில் அடைச்சி சித்திரவதை செய்யப்பட்டு பின்பு பொது இடங்களில் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இதை கேட்ட ரோமானியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. திருமணம் செய்தவர்களும் காதலிப்பவர்களும் தன் மனைவியையும் காதலியும் விட்டு பிரிந்து வர மனம் இல்லாமல் தயங்கினார்கள். இது இரண்டும் இல்லைன்னா படையில நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்னு நினைச்சு பிளாடிஸ் நிமி இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. பாதிரியர் வேலண்டைன் அப்படிங்கிறவர் அரசரோட இந்த அறிவிப்பை மீறி ரகசியமா பல திருமணங்கள் நடத்தி வச்சாரு. இதை தெரிஞ்ச அரசர் அவரை கைது செய்து சிறையில் அடைச்சி பின்பு வேலண்டைனுக்கு மரண தண்டனை அறிவிச்சாரு. இடைப்பட்ட காலத்துல சிறையில் இருந்த பாதிரியார் வேலண்டைன் சிறை காவலர் அவர்களின் பார்வையற்ற மகளான ஆஸ்டோரியஸ் அவர்களோட காதல் மலர். வேலண்டைனை விடுவிக்க ஆஸ்டோரியஸ் பெரிதும் முயற்சி செய்கிறாங்க. இதை அறிஞ்ச அவரோட தந்தை அவரை வீட்டு சிறையில் வைக்கிறாரு. எல்லா காவலையும் மீறி ஒரு காகித அட்டையில் ஒரு செய்தி ஒன்று அனுப்புறாரு. இதுதான் உலகின் முதல் கிரீட்டிங் கார்டாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கடிதத்தை ஆஸ்டோரியஸ் படிக்கும் வேளையில் அங்கு வேலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த நாள் 2070 வருடம் பிப்ரவரி 14 வேலண்டைன் ரோமானிய மக்களோட மனதில் மறையாம நீங்கா இடம் பிடிக்கிறாரு. ரோமானியர்களின் சர்ச்சு ஐரோப்பியர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்தபோது பாகான் விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுது. இதைத்தான் வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சுமார் 200 பிறகு போப்பாண்டவர் வேலண்டைனை புனிதரா அறிவிச்சு அன்றிலிருந்து வேலண்டைன் டே காதலர் தினமா கொண்டாடப்பட்டு வருது.